ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஸ்னஸ் பாஸ். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் ஆஃப் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிஸ்னஸ் பொறுத்தவரை நம்ம தினமும் ஒரு 5,000 to 10,000 நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதே மாதிரி இது நீங்கள் சொந்த ஊர்லேருந்து பண்ண முடியுங்க. அதே மாதிரி இதுக்குன்னு நீங்கள் அதிகமாக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுன்றது கிடையாது. இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டு விதமாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாங்க. நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ பீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து தான் இந்த மாதிரி பவுடர் ஃபார்முக்கு நம்ம மேக் பண்ண முடியும். இந்த மாதிரியான கொக்கோ பவுடர்ஸை மெயினாக வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக்கரிஸ் ஐட்டம். பேக்கரியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேக் வந்து நிறைய பேர் தயாரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேக் ஐட்டம்ஸில் சாக்லேட் ஃப்ளேவராக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு டார்க் சாக்லேட்ஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கொக்கோ பவுடர்ஸ் தேவைப்படும். இது மட்டும் இல்லாமல் இந்த கொக்கோ பவுடர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் காஃபி மேக் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோகோ பவுடர்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபார்ம் இருக்குது, நிறைய ஃபார்ம் அண்ட் தென் கலர் வந்து இருக்குங்க. இதோட டைப்ஸ்ன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு நேச்சுரல் கோகோ பவுடர்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா வந்து பிளாக், ப்ரௌன், டார்க் ப்ரௌன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கோகோ பவுடர்ஸ் நம்ம வந்து மேக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கோகோ பீன்ஸ் தேவைப்படும். ஸோ கோகோ பீன்ஸ் வந்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். எப்படி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பல்வரைசர் மிஷின் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மிஷின் யூஸ் பண்ணி நம்ம வந்து அரைக்க போகிறோம். இப்போ நம்மளோட பிஸ்னஸ் கான்செப்ட் கண்டிப்பாக உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோகோ பீன்ஸை நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம வந்து வாங்க போகிறோம். இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி தகுந்த மாதிரி ரேட் வந்து உங்களுக்கு வேரியாகும். மினிமமாக பார்க்குறப்ப உங்களுக்கு 280-250 உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. மேக்ஸிமமாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு உங்களுக்கு 500 தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷின். அதாவது இந்த பல்வரிசர் மிஷின் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ஃபைனாக ஒரு பவுடர் ஃபார்மில் நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஸோ நல்லா வந்து ஃபைனாக கிரைண்ட் பண்ண இந்த மாதிரி கொக்கோ பவுடர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ நீட்டாக வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேக்கிங் நீட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் ஏற்றி வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் பேக்கிங் எப்படி பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் நல்லா சேல்ஸ் ஆகும். உங்களோட கம்பெனி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து ஒரு ஜிஎஸ்டி லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து எஃப்எஸ்ஐ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இல்லையா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எஃப்எஸ்சி லைசன்ஸ் தேவைப்படுங்க. இது மூணு மட்டுமே இருந்தாலே போதும், நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட பிராண்ட் நேமில் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி கோகோ பவுடர்ஸை நீங்கள் பேக்கிங் பண்ணுறப்ப ஸோ நீட்டாக வந்து பேக்கிங் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எடுத்தோன்னே வந்து 1 kg பேக்கிங் நீங்கள் போகாமல் ஒரு 250 grams இருக்கட்டும், ஒரு 100 gramாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு 1/2 kg பேக்கெட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பேக்கெட்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டு ஸோ அப்புறமா வந்து நீங்கள் 1 kg பேக்கெட் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியை நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக மக்கள் அதை ஏற்றுப்பாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தரமாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து மக்கள்கிட்ட சேல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல லாபம் வந்து பார்க்க முடியும். இதோட ப்ராஃபிட்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக நம்ம 1 kg வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500-2,000 வந்து நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியுங்க. இதுவே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 kg வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5,000-10,000 நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ரீட்டெயில் மார்க்கெட்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணாமல் மெயினாக பார்க்குறப்ப ஹோல்சேல் ஷாப் வந்து நீங்கள் நிறைய டார்கெட் பண்ணுங்கள். ஹோல்சேலில் தான் உங்களுக்கு பல்க்காக சேல்ஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் நிறைய லாபம் வந்து டக்குன்னு பார்க்க முடியும். இந்த மாதிரி பவுடர்ஸை பொறுத்தவரை கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பல்க்கான கம்பெனிக்கு வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் மேக்கிங் கம்பெனியாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு கேக் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு கண்டிப்பாக இதோட பொருள் டிமாண்ட் அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி உங்களோட ரேப்போர்ட் நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே வந்து பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேருங்க இந்த வீடியோவை. அதே மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் எல்லாருக்கும். பை பை.